நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, உடலுறவுக்கு பின் செய்யக்கூடியவை, சரிங்களா, என்னென்னலாம் செய்யணும் அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை தொடர்ந்து ஆதரவு கொடுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் வந்து லைக் பண்ணி அடுத்து வர நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு வந்து ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, வாங்க நான் உங்கள் டாக்டர் குமார் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நான் முதல்ல சொன்ன இன்ட்ரொடக்ஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் வந்து உடலுறவு செய்து முடித்து விட்டான். அப்போ அவன் என்னென்ன செய்யலாம் அடுத்துன்னு பார்த்திங்கன்னா, முதல் கட்டமாக தனது ஆண் உறுப்பை நன்றாக கழுவ வேண்டும், சரிங்களா. ஆண் உறுப்பை நம்ம வந்து எய்தர் சேஃப்டியாக இது இருந்தாலும் சரி, அல்லது மனைவியோட பண்ணாலும் சரி, வேறு எங்கேயும் பண்ணாலும் சேஃப்டி ப்ரிகாஷன் காண்டம் ஆண் உறை உபயோகித்து பண்ணியிருந்தாலும் அதை முறையாக கைகளில் அதிக அளவுக்கு தொடாதவாறு இப்போ நம்ம கலட்டி விட்ட பிறகு நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். கூடுமான வரைக்கும் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லிக்விட் சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்ச பிறகு தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஷன் வந்து பண்ணிக்கிற வேண்டியது. சிலவங்க லிக்விட் பேரஃபின்லாம் போடுவாங்க, அது வந்து ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி தான், அதில் வந்து உயிர் பொருளே கிடையாது. இது வந்து தேங்காய் எண்ணெய்கள் போடும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வைரல் கண்டாமினேஷன் இருந்தால் கூட அந்த குரோத்துகளை வந்து குறைக்க ஆரம்பிக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அந்த பெண்குறியில் உள்ள சில எஸ்ஸெரிய கோழை இந்த மாதிரி உள்ள லாக்டோபேசிலஸ் இந்த மாதிரி புளிப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம ஆண்குறிக்கு வந்து சில ஹார்ம்ஃபுல் பண்ணி கொடுக்க வைக்கும், அதுகளை வந்து நியூட்ரலைஸ் பண்ண வச்சிடும், சரிங்களா. அதனால் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரீக்குவெண்ட்டாக அப்ளை பண்ணிக்கிறலாம். சிலவங்க டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க, டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா. நல்லா வந்து கழுவி முடித்த பிறகு தண்ணியை வச்சு நல்லா பிளெண்டாக வந்து நல்லா தண்ணி பண்ணுங்கள். ஆண்குறியோட கீழ்ப்பகுதி, அதாவது விதைப்பையோட மேற்பகுதி, இது எல்லாமே அந்த வெளியில் ஜெனிட்டாலியா, ஆண்குறி வந்து காண்டம் போட்டு பண்ணுறதுனால வந்து அது வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். ஆனால் டெஸ்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஃபோர்ஸுகளாக தட்டக்கூடிய ஒரு இது இருக்கிறனால அதில் வந்து நல்லா வாட்டரை வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. முதல்ல நல்லா பிளண்டி ஆஃப் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிடுங்க. சோப்பு ஆயிலு அதோட ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரியான சாஃப்டான இந்த மாதிரி சோப்புகள் இருந்தால் கூட நீங்கள் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பேப்பரை வச்சு நம்ம இது பண்ணும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம இது பண்ணும் பொழுது அதில் மைல்டான அப்ரேஷன், சின்ன சின்ன கீரல்கள் காயங்களை வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதில் வந்து பாக்டீரியாக்கள் இந்த மாதிரியான உள்ளுறப்பட்டு நம்மளுக்கு வந்து பாதிப்பை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும், சரிங்களா. அதனால் அந்த மாதிரியான இதுகளை வந்து நீங்கள் பண்ண வேண்டாம், சரிங்களா. நல்லா இது பண்ணிவிட்டு ஆயிலை வந்து அப்ளை பண்ண வேண்டியது. அதே நேரத்தில் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் நல்லா ஓய்வெடுங்க, சரிங்களா. ஓய்வெடுங்க, பண்ணி முடிச்சுட்டு வண்டிகளில் போகும்போதோ இந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இருதயம் தனது நிலையிலிருந்து அபரிமிதமாக துடிக்க ஆரம்பித்து சற்று சற்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கும். எப்படி நம்ம ஒரு லாங்கு போயிட்டு வந்த வண்டியை வந்து என்ன பண்ணுவோம், உடனடியாக ஆஃப் பண்ணுவோம், ஆஃப் பண்ணால் எல்லா சிஸ்டமும் பாதிக்கப்பட்டுரும்ல, அதே மாதிரி தான் நம்ம வந்து உடலுறவு பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்த பிறகு தான் வெளியில் செல்லுவதோ வாகனங்கள் ஓட்டுவதோ அதே பெரிய கடினமான பயிற்சிகள் இந்த மாதிரி செய்வதோ இது பண்ணணுமே ஒழிய, அது மஸ்ட் அண்ட் சுட் டேக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளிகை 24 நிமிஷமாவது நம்ம வந்து கொஞ்சமாவது ஓய்வு எடுக்க வேண்டும், சரிங்களா. பண்ணி முடித்த பிறகு வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. முதல் கட்டம் உடனடியாக போய் தட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் வந்து நன்றாக நிறையா தண்ணீர் குடிக்க வேண்டும், சரிங்களா. இந்த தண்ணீர் குடிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் முக்கால் மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து யூரினேஷன் போக ஆரம்பிக்கும். யூரினேஷன் போகும்போது அந்த இன்டர்னலாக உள்ளக்கு எதையான கிருமிகள் போயிருந்தால் கூட அதில் இதாக இருந்தாலும் ரிவர்ஸில் வந்து தண்ணி வளசி விட்டது மாதிரி வெளியில் வந்து வர ஆரம்பிக்கும், சரிங்களா. கூடுமான வரைக்கும் தாம்பத்தியத்தை வந்து ஒருவரோட மனைவியோட தான் பண்ணிக்கிறனும் ஒழிய
பிறர் மனை நோக்கா பேராண்மைன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பழக்கங்களில் போயிட்டு நிறைய பேஷண்ட்டுகளை நான் பார்த்துருக்கேன். தங்களது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் சார் பண்ணேன், தொற்றுகள் வந்துருச்சுன்னு சொல்லி வாழ்க்கையை இழந்த பேர் நிறைய பேர் இருக்கான், சரிங்களா? அதற்காகத்தான் நான் இந்த இது சொல்கிறது. இந்த மாதிரியான இதுகள்லாம் நீங்கள் கடைபிடிங்க. இதனுடைய பார்ட் 2ல அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த